வெல்கம் டு அன்சால்வ் ரிப்போர்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிந்து மதத்தோட முறைப்படி இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணத்தில் வர்ற மிகப்பெரிய வில்லனான ராவணனோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக ராமாயணம் அப்படின்ற இந்த வார்த்தை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். ராமாயண கதை வந்து நம்ம இந்து மதத்தோட ஒரு மிகப்பெரிய இதிகாசங்களில் வந்து மகாபாரதம் ராமாயணம் அப்படின்றது அடுத்தடுத்து வரும். ஸோ அந்த ராமாயணத்தில் வர்ற ராவணன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நெகட்டிவான கேரக்டராக காமிக்கப்பட்டிருப்பாங்க. உண்மையிலே ராவணன் அப்படின்றவர் இருந்தாரா, ராவணன் எப்படிப்பட்டவர், ராவணன் என்னென்னலாம் பண்ணார், அவர் உண்மையிலே நல்லவரா இல்லை உண்மையிலே கெட்டவரா, எதுக்காக சீதையை தூக்குனார், இந்த மாதிரி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி ராவணன் எந்த அளவுக்கு வந்து ஒரு தீவிரமான சிவபக்தர் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உலக புகழ்பெற்ற இதிகாசங்களில் ஒன்றானா ராமாயணம் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு இதிகாசம். ஆக்சுவலாக இந்த ராமாயணம் அப்படின்றது வந்து தமிழ் நூலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ராமாயணம் அப்படின்றது வந்து பார்த்தா வடநாட்டு நூல், அதாவது நார்த் இந்தியன், ஒரு நார்த் இந்தியனான வால்மீகி அப்படின்ற ஒரு முனிவரால் எழுதப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமாயணம். ஆனால் இதை வந்து தமிழில் கம்பர் அப்படின்றவர் தழுவி மறுபடியும் வந்து அதில் கொஞ்சம் என்ன பண்ணுறாருன்னா உள்ளே வந்து ஒரு சில எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறாரு. அதாவது நல்ல ஒரு கவிதை சுவைமிக்க ஒரு நூலாக வந்து பார்த்திங்கன்னா உள்ள நிறைய வந்து சேர்க்குறாரு. நிறைய வார்த்தைகள், நிறைய மோனைகள், எதுகை அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தமிழில் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு வந்து சுவையை ஏற்ற முடியுமோ அந்த மாதிரி வந்து அவர் கொஞ்சம் வந்து உள்ளே நிறைய புனைகிறாரு. அப்படி எழுதுனதான் வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணம். ஸோ நம்ம தமிழில் படிக்கிறது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணம் தான். ஒரிஜினலான ராமாயணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடநாட்டைச் சேர்ந்த வால்மீகி அப்படின்ற ஒரு முனிவரால் எழுதப்பட்டது தான் அந்த ராமாயணம். இந்த ராமாயணம் அப்படின்ற இந்த கதையில் வந்து முக்கியமான கதாபாத்திரங்கள் வந்து யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ராமன், லக்ஷ்மண், ராமனோட மனைவி சீதை, அதுக்கப்புறம் அதில் வந்து வாலி, அண்ட் இதில் வந்து ஒரு மெயினான வில்லன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ராவணன். இந்த ராவணன் அப்படின்ற இந்த பேரை கேட்டாலே வந்து ஒரு கெத்து வந்து நமக்குள்ளே தோணும். ராவணன் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரன்ப்பா, ஒரு மிகப்பெரிய மாவீரன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் நமக்குள்ளே தோணும். ஏன் இந்த மாதிரி நமக்கு ராவணன் அப்படின்ற அந்த கேரக்டர் நமக்கு அப்படி ஒரு சித்தரிப்பில் கொண்டு வந்து கொடுத்தாங்க, உண்மையிலே ராவணன் அப்படிப்பட்டவரா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். வெல், அந்த ராமாயண கதையில் வந்து பார்த்திங்கன்னா ராவணனை வந்து ஒரு அரக்கனாக தான் காமிச்சிருப்பாங்க. ராவணன் வந்து மனித குலம் கிடையாது, ஆனால் ராமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனித பிறவி. ராமன் லக்ஷ்மணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனித பிறவி, பட் ராவணன் வந்து மனித பிறவி கிடையாது, அவர் வந்து ஒரு அரக்கன். அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரக்கி. ஸோ இப்போ வந்து இப்போ உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ராவணன் வந்து ரொம்ப பெரிய ஒரு போர் வீரன். இந்த பிரபஞ்சத்திலே வந்து ராவணனை வந்து தோற்கடிக்கிறது அப்படின்றது ஒரு முடியாத காரியம். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரனாக வந்து அப்போவே இருந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு போர் வீரனாக வந்து ராவணன் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய தேவலோகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிகப்பெரிய தேவர்கள் கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டு அங்கெல்லாம் வந்து ரொம்ப சண்டை போட்டு சலித்து போய் டயர்டாகி யானைகள் கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா போர் நடத்தி அந்த யானையோட தந்தம் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அந்த தந்தம் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சிலே ஏற்றுமா அந்த யானை. ஸோ அந்த தந்தத்தோட அந்த நுணுக்குகள் வந்து பார்த்திங்கன்னா அவரோட உடம்புல வந்து அப்படியே உள்ளே ஸ்டோர் ஆகிருக்குமா. ஸோ நினச்சி பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு யானையோட தந்தம் வந்து நெஞ்சில் ஏறி அந்த நுணுக்கு உள்ளே மாட்டிகிட்டு இருக்கிற அளவுக்கு அந்த வழியை தாங்குறாரு அப்படின்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஒரு மாவீரனாக, ஒரு பெரிய ஒரு வீரனாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பலசாலி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராவணன். எஸ் அஃப்கோர்ஸ், நம்ம சொல்கிற மாதிரி அரக்கன் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த ஒரு சக்தி அப்படின்றது இருக்கணும் கரெக்டாக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி படைத்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ராவணன். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நம்ம ராவணனை பற்றி நெகட்டிவாக சொன்னாலும் ராவணன் அப்படின்றவர் உண்மையாகவே மிகப்பெரிய தீவிரமான சிவபக்தர் அப்படின்னே சொல்லலாம். இந்த உலகத்திலேயே ஏன் இது வரைக்கும் அந்த ராமாயணம் அப்படின்ற அந்த காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் கூட சிவனுக்கு வந்து ஒரு பக்தர் அப்படின்னா ராவணனுக்கு நிகராக யாருமே வந்து இது வரைக்கும் இருந்தது கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ராவணன் வந்து ஒரு மிகப்பெரிய தீவிரமான சிவபக்தர். அதை நான் வந்து இப்படி சொல்கிறது மூலயமா ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை வச்சு நீங்களே வந்து நிர்ணயிக்கலாம் அவர் எவ்வளோ பெரிய சிவபக்தர் அப்படின்றத. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா ராவணன் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தை வந்து வழிபடுவார். ஸோ ஒரு நாள் வந்து அவர் என்ன பண்ணுறாருனா அவரோட புஷ்பக விமானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவரோட ஒரு தனி வெஹிக்கிள், இப்போ எப்படி யம தர்மருக்கு வந்து எரும மாடு வெஹிக்கிளோ, விநாயகருக்கு வந்து மூஞ்சூர் வெஹிக்கிளோ, அது மாதிரி வந்து இவருக்கு புஷ்பக விமானம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. ஸோ அந்த புஷ்பக விமானம் அப்படின்றது வந்து அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் எந்தெந்த இடத்துக்குலாம் போகணுமோ அந்த இடத்துக்குலாம் பறந்து போவார். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ராவணன் ஒரு தமிழ் மன்னர், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டது வந்து பார்த்திங்கன்னா இலங்கை, பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூரான தமிழ் பிளட்லேருந்து வந்த ஒரு அரசன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராவணன். இந்த ராவணனோட ஆட்சியெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து புரட்டி பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து மெய் செலுத்து போயிடுவீங்க. ஒரு அரக்கன் இந்த அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்த முடியுமா அப்படின்றத, பட் அதை நம்ம இந்த வீடியோவில் பேச முடியாது, ஏன்னா அதை வந்து இது வந்து அவுட் ஆஃப் த டாபிக். நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்னா அவரோட வாழ்க்கை வரலாறை பற்றி பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த
வீடியோவில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். வெல், பேக் டு த கண்டென்ட். இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து அவர் எவ்வளோ பெரிய ஒரு சிவபக்தர் அப்படின்றத வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அவரோட புஷ்பக விமானத்தை எடுத்துகிட்டு கைலாய மலைக்கு வந்து போகிறாரு. ஏன்னா கைலாய மலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து இருக்காருன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்படி வந்து கைலாய மலைக்கு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியான நிலையில் இருக்காரு. அங்கே முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நந்தீஸ்வரர் வந்து இந்த புஷ்பக விமானத்தை நிறுத்தி இது மாதிரி நீங்கள் போகக்கூடாது உள்ள அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நந்தீஸ்வரர் வந்து யாருன்னா ராவணன் கிட்டே சொல்கிறார். உடனே ராவணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கடும் கோபம் வருது. என்னடா, நான் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன், சிவதாசன் அப்படின்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா ராவணனுக்கு இருக்குது. ஏன்னா சிவனுக்கு மேலே அவ்வளோ ஒரு தீவிரமான பக்தன் அப்படின்றதுனால அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா சிவதாசன் அப்படின்ற அந்த பேர் வந்துச்சு. எவ்வளோ பெரிய சிவதாசன்னா என்னையே உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து என்னை வந்து தடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அந்த புஷ்பக விமானத்தை ஓட்டிகிட்டு வந்தவர் வந்து ராவணனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சந்திக்கலாம் சிவனை, இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, சிவனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வந்து அந்த நந்தீஸ்வரருக்கு ஒரு உரிமை கிடையாது, அந்த புஷ்பக விமானத்தை ஓட்டிகிட்டு வந்த உனக்கும் வந்து அதை சொல்கிறதுக்கான தகுதி கிடையாது. நான் வந்து என்னோடய இறைவனை வந்து என்னோடய குருவை வந்து நான் பார்க்க போகிறேன், இதுக்கு நடுவில் யார் வந்தாலும் நான் அவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுங்கோபம் அடைஞ்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கைலாய மலையே வந்து பார்த்திங்கன்னா பிளந்து தூக்கி அவரோட ராஜ்யத்துக்குள்ளே தூக்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கைலாய மலையே வந்து தூக்க போகிறாரு. இது வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கே ஒரு எப்படின்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். வெல், அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமாயணம் மாதிரி அந்த இதிகாசங்கள்லாம் இப்படி தான் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஈவன் பிரம்மா விஷ்ணுவால் கூட தூக்க முடியாத அந்த மலையை வந்து இவர் அசால்ட்டாக வந்து தூக்கிட்டார். உடனே வந்து பார்வதி தேவிக்கு வந்து இவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பிடிக்கல. அதனால் வந்து சிவன்கிட்ட வந்து இந்த மாதிரி இவர் பண்ணுறாரு, ஏதாவது வந்து கண்டிங்க அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி வந்து சிவன்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ உடனே சிவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட கால் கட்டை விரல் இருக்குல்ல, ஸோ அந்த கால் கட்டை விரலால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேருமலை, அதான் மேருமலைனால் வந்து கைலாய மலை தான் மேருமலை அப்படிம்பாங்க, அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக அழுத்தம் கொடுக்குறாரு. அந்த அழுத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா மலை அடிவாரத்து கீழே வந்து ராவணன் இருக்காரு, அவரோட மொத்த உடம்புக்கு மேலேயும் தான் வந்து அந்த மலையோட வெயிட்டே இருக்குது, அந்த மலையோட உச்சியில் தான் வந்து சிவன் உட்காந்துருக்காரு. அவரோட கட்டை விரலால் வந்து அழுத்தம் கொடுக்குறத வந்து இந்த ராவணனால் தாங்க முடியல. ஸோ ஓவர் வெயிட் ஆகுது, அவரால் வந்து தாங்க முடியல அந்த வெயிட்டை. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அவர் நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்படி நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வழியாக ஒருத்தர் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, திருநாவுக்கரசர். நம்ம எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும் திருநாவுக்கரசர் அப்படின்ற அந்த பேரை, கண்டிப்பாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கேள்விப்படாமல் இருந்திருக்க மாட்டோம். ஸோ இந்த திருநாவுக்கரசர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராவணன் இருந்த ஜென்மத்தில் வந்து வாகீசர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். ஸோ அந்த வாகீசர் வந்து அந்த வழியாக நடந்து போகும்போது அவர் என்ன சொல்கிறார், அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து புலம்பிகிட்டே போகிறாரு. அதாவது வந்து சிவனுக்கு வந்து சாமகானம் அப்படின்ற ஒரு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, சாமகானம், சிவனுக்கு வந்து சாமகானம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாரு. சாமகானம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம நாலு வேதங்கள் வந்து தெரியும், அதாவது நாலு வகையான வேதங்கள் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதில் ஒரு வேதம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு முக்கியமான வேதமாக பார்க்கப்படுறது வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த சாம வேதம் தான். இது வந்து ஈஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சாம வேதத்தை வந்து பாடுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட தலையை, ராவணன் வந்து அவரோட தலையவே எடுத்து அந்த வீணை இருக்க, அவர் வந்து வீணை ப்ளே பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவர் வீணையை வந்து வாசிக்கிறதுல அவரை யாருமே வந்து ஜெயிக்கவே முடியாது. அவர் அந்தளவுக்கு இசையிலே கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த அரசனை வந்து விளங்கினார். அவரோட தலையை வந்து எடுத்து வீணையோட ஹெட்டாக வந்து ரெடி பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கையவே பிச்சு அந்த வீணையோட அந்த பாடியாக வந்து ரெடி பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த வீணைக்கு வந்து மெயின் வந்து அந்த ஸ்ட்ரிங்ஸ், ரைட்டா, அந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து என்ன பண்ணுறாருனா அவரோட தொடையில் இருக்கக்கூடிய நரம்ப பிச்சு எடுத்து அந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து ரெடி பண்ணி அதிலே வந்து பார்த்திங்கன்னா வாசித்து இந்த சாமகானம் அப்படின்றது வந்து பாடுறாரு. ஒரு மனுஷனுக்கு வந்து மனுஷனாகவே இருந்தாலும் சரி அரக்கனாகவே இருந்தாலும் சரி அந்தளவுக்கு வந்து ஒரு அதாவது தன்னோட தலையை பிச்சு உள்ளே இருக்கிற நரம்பெல்லாம் இழுத்து இதெல்லாம் பண்ணோன்னா ஒரு எவ்வளோ வலி வரும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த வலியும் தாங்கிக்கிட்டு ராவணன் வந்து ஈஸ்வரன், அதாவது சிவனை வந்து சாந்தப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சாம வேதத்தை வந்து பார்த்திங்கன்னா சாம கானம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த மாதிரி வீணையை செஞ்சு பாடுறாரு. இந்த பாட்டை பாட பாட சிவனுக்கு வந்து அப்படியே மனம் உருகி அந்த கட்ட விரல் அழுத்தத்தை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் அதிலிருந்து தப்பிச்சிடுறாரு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ராவணன் வந்து எந்த அளவுக்கு ஒரு தீவிரமான சிவபக்தராக இருந்திருக்காரு அப்படின்றது. நம்ம எல்லாருமே வந்து பொதுவாக சொல்லுவோம், நான் ஒரு எனக்கு வந்து பிடிச்ச கடவுள் வந்து இந்த கடவுள் அந்த கடவுள் அப்படின்னு இஷ்ட தெய்வத்தை நிறைய சொல்லுவோம். பட் இருந்தாலும் வந்து இந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு பக்தன் ஒரு கடவுள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக ராவணனாக தான் இருக்க முடியும். வேறு யாரும் இருக்கிறதுக்கு இதுவரைக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து வாய்ப்பே இல்லை. இந்த அளவுக்கு தன்னை வற்புறுத்திக்கிட்டு சிவனை வந்து சாந்தப்படுத்தணும், சிவன்கிட்ட வந்து நம்ம சரணடையணும்
அப்படின்னு நினச்சவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராவணன் அப்படின்ற இந்த மிகப்பெரிய ஒரு அரசன். ஸோ ஆக்சுவலாக இந்த ராவணன் அப்படின்ற பேரே இவருக்கு இப்போ தான் வருது. இந்த இன்சிடண்ட் நடந்து முடிச்சதுக்கப்புறம் தான் இவர் சிவனை போய் பார்க்குறாரு. அப்போ தான் சிவன் வந்து இவருக்கு வந்து ராவணன் அப்படின்ற அந்த பேரையே கொடுக்குறாரு. இந்த ராவணன் அப்படின்ற பேரை வந்து எதுக்கு கொடுத்தார் அப்படின்னா, ராவணன் அப்படின்றதுக்கு வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் மீனிங் என்ன அப்படின்னா, அழுதுகிட்டே வந்து பாடுறது அப்படின்றது மாதிரி ஒரு மீனிங் வரும். இவர் வந்து அந்த சாமகானத்தை வந்து ஏன்னா உடலை வந்து வற்புறுத்திக்கிட்டு தான் அதை பண்ணாரு அப்படிங்கும்போது அவருக்கு வந்து கண்டிப்பாக அந்த வலி இருக்கும் கரெக்டாக. ஸோ அப்படி பாடும்போது வந்து அழுதுகிட்டே தான் வந்து அந்த பாட்டை பாடியிருப்பார். அந்த அழுதுகிட்டே பாடினதுனால வந்து ராவணன் அப்படின்ற பேர் வந்து கொடுத்துருக்காரு. இதுக்கு வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்குது. அதை பிரித்து பிரித்து ராவணன் அப்படின்ற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து பிரித்து பார்த்திங்கன்னா நிறைய மீனிங் வரும். ஏன் ராவணனை வந்து ராவணன் அப்படின்னு பிரிச்சிங்கன்னா, ரா அப்படின்னா இரவு, அதாவது இரவோட நிறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் டார்க், பியூர் பிளாக். ஸோ அந்த பிளாக்ல வந்து வாழக்கூடிய ஒரு அரசன் தான் வந்து இந்த ராவணன் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விதங்களில் வந்து இது வந்து மீனிங்கில் போகும். ஸோ இவ்வளோ பேர் அர்த்தங்களை கொண்ட ஒரு முக்கியமான ஒரு பட்ட அந்த முக்கியமான பேரை தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து அவருக்கு ராவணன் அப்படின்ற ஒரு பேரை வந்து சூட்டுறாரு. ஸோ வெல், இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சின்ன போர்ஷன் தான் ராவணனை பற்றி. இதுவே உங்களுக்கு கேட்குறது கொஞ்சம் பிரமிப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்கள் ராவணனோட வாழ்க்கையை ஏ டு இசட் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் வந்து மெய் செலுத்து போயிடுவீங்க. நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ராவணன் வந்து ஒரு நெகட்டிவான ரோல் அப்படின்றது, கண்டிப்பாக கிடையாது. ராவணன் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் ப்ளஸ் அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவாகவும் செஞ்சுருக்காரு. அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே புரிய வரும் இது வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு தீவிரமான சிவபக்தராக இருக்கார் அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரியப்படுத்த அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோவில் இதை பற்றி நான் இன்னைக்கு பேசுனது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்ப்பாங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நம்ம அன்சால்வ் ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதில்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிப்பாங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பை.